துன்பத்தில் எவரும் நமக்கு சாதகமா இல்லாத போது உங்கள் வீட்டு நரையை பூட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? யாரும் உங்களை பார்க்காங்க இல்லையோ, கர்த்தரிடத்துல என்கொயர் பண்ணுங்க, நான் என்ன ஆண்டவரை செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் போகவா போக வேண்டாமா, செய்யவா செய்ய வேண்டாமா. நான் சொல்றேங்க, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் மறு உத்தரவை கொடுப்பார். நீ அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அகோரத்தில் படகில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்களை படகிலும் புயலிலும் அழிக்க கர்த்தர் விடவில்லை. கரை சேர்த்து அழகு பார்த்தவரின் இயேசு, call unto him. துன்பத்தில் தான் உங்கள் ஜெபம் நிஜமான ஜெபம். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? அவனும் ஒரே வேர்டு நிறைய சொன்னா இந்த நேரம் நல்லா இருக்கு. அதனால ஒரு வேர்டு சொல்றேன், ஜெபம் என்பது தேவனோடு உள்ள ஒரு அனுபவமே தவிர ஒரு விக்கிரகம் அல்ல. ஐ ரிப்பீட் ஒன் மோர் டைம், ப்ரேயர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட் அண்ட் நாட் அன் ஐடல். வணங்குவதற்கும் பாரம்பரியத்திற்கும் ஒரு சிலை அல்ல ஜெபம். ஜெபம் என்பது தேவனோடு உள்ள ஒரு அனுபவம். துன்பத்துல போடுறீங்க பாருங்க, ஒரு முழங்கால் அமைன்னு சொல்ல மாட்டீங்களா? அடுத்த நாள் இதுக்கு மேல மனிதர்கள் எப்படி சந்திப்பேன், எப்படி வாழுவேன் என்று தலைகுனிஞ்சு போகிற நேரத்தில் யாரும் இல்லாத போது முழந்தால் படிட்டு கர்த்தாவே இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்கறீங்க பாருங்க, அந்த ஜெபம் வல்லமையுள்ள ஜெபம். Prayer is an experience. Prayer is not an idol. ஜெபம் நம்முடைய அனுபவமாக இருப்பதாக. என் சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றேங்க, துன்பத்தில் தான் உங்க தேவனை நீங்கள் யார் என்று அறிந்து கொள்கிறீர்கள். துன்பத்தில் தான் நீங்க உங்களை அறிஞ்சிக்கிறீங்க, உங்க பலன், உங்க வீக்னஸ், நீங்க எந்த தூரம் நிக்க முடியும் என்ற உங்க திராணியை புரிஞ்சு கொள்றீங்க. துன்பத்தில் தான் நீங்கள் உங்கள் நண்பர்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். எனக்கு யாருமே தெரியல, அடுத்த துன்பம் வரும்போது தெரியும். உங்களுக்கு வந்ததுதான் லேசான துன்பம், ஆழமா வரும்போது தான் நல்ல நண்பர்கள், உங்களோடு நிற்பவர்கள், உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். Prayer is great. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? துன்பத்தில் என் சிந்தை சிதறாமல் இருக்க, துன்பத்தில் என் உள்ளம் உடைந்து போகாமல் இருக்க, துன்பத்தில் என்னுடைய சானிட்டி என் மனநிலை பாதிக்காமல் இருக்க, இந்த அகோரத்தை சந்திக்க எனக்கு திராணி வேண்டும் என்ற போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஜெபமே. ஜெயம் நாட் அன் ஐடல், அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். அவரை நாங்கள் அவரோடு உறவாடுவதும் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவதும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வளருகிற ஜெப வீரர்களாய் இந்த சபை மக்களும் என்னை கேட்கிறோம். நீங்கள் வளர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள். உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன், சோர்ந்து போகாதீங்க. இந்த யுத்தம் தோல்வியாய் முடியாது. அந்த கிருபையை மீண்டும் கையில் எடுங்க. அந்த வேணான்னு விட்ட வேலையை திரும்ப கையில் எடுங்க. அந்த கிஃப்ட், அந்த வரத்தை திரும்ப கையில் எடுங்க. அமைன்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் தள்ளின் இடத்துல அழுது நின்று பாருங்க, மீண்டும் போ யுத்தத்துக்கு. கர்த்தர் யாருக்கு தெரியும், இந்த முறை செய்வது பலத்ததாக இருக்கும். அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்து முடிப்பார். ஆமென். யாரும் என் தோளை தட்டை இல்லை, நீங்களே தட்டிக்கோங்க. ஆமென். எழுந்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, எழுந்து முன்னேறுங்க. மீண்டும் அந்த ஊழியம் கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். அந்த கெட்ட குமாரன் திரும்ப வருவார். இங்கிலீஷில் பாடுவோமே, வி வில் சூன் ஷவுட் ஹல்லேலூயா. இன்னைக்கு நஷ்டத்துக்கு முன்னே நிற்கிறீங்க, நாளைக்கு ஹல்லேலூயா ஆர்ப்பரிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தரமாட்டாரா? பிக் அப் அ ப்ரேயர், பிக் அப் அ சாங், பிக் அப் அ ப்ராமிஸ் இன் த பைபிள் அண்ட் வாக் ஃபார்வர்ட். எழுந்து நீங்கள் முன்னே நடவுங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள். 37 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்க, உங்கள் இதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென்.